ஹலோ கைஸ், நான் சூர்யா. இன்னைக்கான வீடியோவில் வந்து நம்ம கிவ் அவே பற்றி தான் பார்க்க போகிறோம். போன வீக்கில் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டேப்பில் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன், இந்த மாதிரி 2000 ரூபா வர்த்த உள்ள ப்ராடக்ட் வந்து நம்ம கிவ் அவே பண்ண போகிறோம் சப்ஸ்கிரைபருக்காக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்து எண்டு வேறு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல வரேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அது ப்ரெஸ் பண்ணி அது கொடுத்துருங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வந்து நம்ம சொன்ன மாதிரி கிவ் அவே பண்ண போகிறோம். கிவ் அவே ப்ராடக்ட்டில் வந்து நம்ம என்னென்ன வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, வெறும் ஆயில் மட்டும் தான் நீங்கள் கொடுப்பீங்களா, இல்லை வந்து சீப்பு மட்டும் தான் கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு வந்து இந்த கேள்வியெல்லாம் இருக்கும். ஸோ அதை பற்றி தான் இதில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, மொத்தமாக வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து 5-6 ப்ராடக்ட் வந்து நம்ம ரிலீஸ் பண்ணியிருக்கோம். மெயினாக நம்ம கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஆயில் கொடுத்துருக்கோம். ஆயில் வந்து பிளட் சர்க்குலேஷன் வந்து அதிகப்படுத்தி ரீக்ரோத் பண்ணுறதுக்கும் ஏர்ஃபாலை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த டேண்டஃப் கிளியர் பண்ணுறதுக்குலாம் இந்த ஆயில் வந்து யூஸ் ஆகுது. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உட்கோம்பு. உட்கோம்புனா மரசீப்பு. மரசீப்பு எதுக்குன்னா அதுவுமே பிளட் சர்க்குலேஷன் அதிகப்படுத்தும். ஃபஸ்ட்டு வந்து மரசீப்பு வச்சு தலையை சீவிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆயிலுங்கிறத அப்ளை பண்ணுவோம். தேர்ட் ஒன், ஷாம்பு போட்டு நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து தலையை வந்து ஏர் வாஷ் பண்ணக்கூடாது. நம்ம நேச்சுரல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறப்போ அதுக்கு ஈக்குவலான ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ அதனால் வந்து கெமிக்கல் ஷாம்பு அவாய்ட் பண்ணிவிட்டு அதுக்கு போல் நேச்சுரல் ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஷீக்கா அண்ட் அரப்பு கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதை பற்றி உங்களுக்கு தெரியும், நான் வீடியோ வந்து நிறையா போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நியூவாக டெர்மா ரோலருங்கிறத கொடுத்துட்ருக்கேன். ஸோ அது ஏன்னா ஆன்லைனில் வந்து ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்குது, நம்ம அதிகம் பல்காக ஒரு காண்டாக்டில் வாங்குறப்போ நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட டிஸ்கவுண்ட் பண்ணி தருவாங்க, அதில் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணி தான் நான் கொடுத்துட்ருக்கேன். அது உங்களுக்கு வேணால் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து பயோட்டின் பவுடர். பயோட்டின் பவுடர் எதுக்குன்னா அதில் நியூட்ரியன்ஸ் சப்ளை வந்து எல்லாமே இருக்குது, ப்ரோட்டீன், அயனு, கால்சியம், மேக்னீஸ் அந்த மாதிரி எல்லா சத்துமே நிறைந்த பயோட்டின் பவுடர் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். அதுவும் எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். ஸோ இந்த எல்லா ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா கிவ் அவே பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இல்லாத ஒரே ஒரு பொருள் பார்த்திங்கன்னா அரப்பு மட்டும் இப்போதைக்கு ஸ்டாக் இல்லை. ஸோ அதை மட்டும் இப்போதைக்கு கொடுக்க போகிறது கிடையாது, மற்ற எல்லாமே கிவ் அவே பண்ண போகிறோம். ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ஆயில். ஸோ ஆயிலோட பாட்டிலுமே நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸோ இந்த ஒரு ஆயில் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இதோட அப்டேட் வந்து நான் என்ன கொடுக்கவே இல்லை. ஸோ இதில் வந்து இன்னொரு அட்வான்ஸ் ஃபார்முலா வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஃபார்முலா என்ன சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அப்கமிங் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து தலையில் வந்து அப்ளை பண்ண முடியாதவங்க, கையில் எடுத்து ரொம்ப அதிகமாகுதுன்னு நினைக்கிறவங்க, ஸோ இந்த மாதிரி வந்து கேப் ஒன்று கொடுப்பான் அதுலேயே. நீங்கள் வந்து அந்த மேலே உள்ள டாப் கட்டிட்டு இந்த மாதிரி பாட்டில்ஸில் போட்டுக்கலாம். பாட்டில்ஸில் போட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம நார்மலாக அப்ளை பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே இந்த வாட்டி வந்து நம்ம சேர்த்து வந்து கொடுக்க போகிறோம். இதுவும் வந்து நான் இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணல, இதுவுமே நம்ம சேர்த்து கொடுக்க போகிறோம் நெக்ஸ்ட்டு அடுத்த செட்டில். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பிராண்டடு டெர்மா ரோலரு 0.5 mm. இதோட வர்த்தபுள் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 400 ரூபாய் ஆன்லைனில். ஸோ நம்ம வந்து கம்மி காஸ்ட்டில் வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம ஆயில் கூட வாங்குறப்பையோ இல்லை வந்து தனியாக கேட்டாலும் உங்களுக்கு வந்து நான் கம்மி ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா, 350 கொடுத்துட்ருக்கேன். ஸோ வேணால் பை பண்ணிக்கலாம். இது ப்ராண்ட் பார்த்துட்டிங்கன்னா ZGTS. இது வந்து நீங்கள் ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட் அமேசானில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா 400 ரூபாய் வரும். இது வந்து ஒரு பிராண்டட் தான். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உட்கோம்பு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஷீகா. ஷீகா வந்து நம்ம கிவ் அவே தான் பண்ண போகிறோம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 6 ப்ராடக்ட் பக்கம் வந்து கிவ் அவே பண்ண போகிறோம். இதோட ப்ரைஸ் அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா குறை ஃபீஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 1800 ரூபாய் சம்திங் வரும் நினைக்கிறேன். ஓகேங்களா, 1800 ரூபாலேருந்து 1900 ரூபாய் சம்திங் வரும். ஸோ இது எல்லாமே ஒரு பர்சனுக்கு தான் கொடுக்க போகிறோம். அந்த ஒரு நபரை வந்து நம்ம எப்படி வந்து செலக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும். எதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கிவ் அவே வந்து கொடுக்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து வெற்றியாளராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் போய் சேர்ந்தால் தான் வந்து இந்த மாதிரி கிவ் அவேவோட ரிசல்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னு அந்த ரிசல்ட் உங்களுக்கு தெரிஞ்சால் தானே வந்து நீங்கள் வந்து என் சேனலை வந்து விசிட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்காக மறக்காமல் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட வந்து ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அது வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுருங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. செகண்ட் பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா, கமெண்டில் போயிட்டு ஹேஷ்டேக் தெரியுமில்ல, ஹேஷ்னு போட்டிருப்பாங்களே ஹேஷு, நான் வேணால் கமெண்ட் செக்ஷன் வந்து நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் பண்ணுறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஹேஷ்டேக்கு மிஸ்டர் சூர்யா தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிவிட்டு நீங்கள் விட்டுருங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஒரு லைக்கு ஒரு ஷேரு, ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு போய் சேரணும், அதுதான் நம்மளோட மோட்டிவ். ஸோ நம்மளோட ப்ராடக்ட் வந்து எல்லாத்தையும் தெரியணும், ஏன்னா ரிசல்ட் கொஞ்சம் எல்லாத்தையும் நல்லா இருக்குது, அதனால தான் வந்து நான் சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்களா, ஸோ எல்லாத்துக்கும் முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரை வந்து ஃபேக் ஐடியில் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஷேர் பண்ணாதீங்க. ஒரே நபர் பார்த்தீங்கன்னா எனக்கு ஆயில் வேணுங்கிற அந்த ஒரு ஸ்கிரிப்டில்
ஒரு 10-15 பேர் வந்து ஒரே நபர் வந்து 10 ஐடியிலேருந்து மெசேஜ் பண்ணுவாங்க, அப்படி பண்ணாதீங்க. ஸோ ஒரு நபர் வந்து ஒரு ஐடியிலேருந்து மெசேஜ் பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்மளோட ஹேஷ்டேக் போட்டு மிஸ்டர் சூர்யா தமிழ்னு சொல்லிட்டு கீழே எழுத போகிறீங்க, வேறு எதுவுமே எழுத தேவையில்லை, இது மட்டும் பண்ணிவிடுங்க. இதோட ரிசல்ட் வந்து நான் எப்போ வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவேன்னா, நம்மளோட வீடியோ வந்து ஒரு 2000 வியூக்கு மேலே போயிடுச்சுன்னா, அதாவது 2000 வியூக்கு மேலே போயிடுச்சுன்னா அது வந்து சீக்கிரமாக போயிடணும் நம்ம சேனலில். ஸோ அது போயிடுச்சுன்னா, ஸோ அடுத்த ஒரு 1 or 2 days பார்த்தீங்கன்னா கிவ் அவே, இதோட வின்னர் யாருன்னு சொல்லிட்டு நான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவேன். அது எப்படி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவேன்னா, ஸோ கமெண்ட் பிக்கர்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது, ஆப் கிடையாது, ஒரு வந்து நம்ம இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா இந்த வீடியோட யூஆர்எல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போயிட்டு கமெண்ட் பிக்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது, அதில் போயிட்டு நம்ம வந்து அதில் போயிட்டு சப்மிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சர்ச் கொடுத்தோம்னா அதில் வந்து யார் வந்து வின்னர்னு சொல்லிட்டு அந்த பெஸ்ட்டு ஒரு ஆளை வந்து சூஸ் பண்ணி கொடுக்கும், அந்த ஒரு நபருக்கு தான் நம்ம வந்து கொடுக்க போகிறோம். அதுவுமே பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் நான் லைவாக வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன், ஓகேங்களா? ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃபுல்லாக வீடியோ வந்து வாட்ச் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்டில் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணியிருக்கணும், ஹேஷ்டேக் போட்டு மிஸ்டர் சூர்யா தமிழ், ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் கீழே வந்து டைப் பண்ணி காமிச்சிடறேன், ஓகேங்களா? அந்த நம்பர் வந்து நான் கொரியர் கூட நான் வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவேன். ஃபைனலாக யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களோட நேம் வந்து நான் நேம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் அவங்களோட அட்ரஸ் எல்லாமே வாங்கிட்டு நான் வந்து கொரியர் பண்ணிடுவேன். அவங்களோட ரிசல்ட் வந்து எனக்கு வந்து அப்டேட் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ வீக்லி ஒன்ஸுங்கிற பேஸில் வந்து ஒரு 1 month வந்து எனக்கு அப்ளை பண்ணணும். ஸோ அதை வச்சு நான் வந்து நான் எல்லாத்துக்கும் நான் வந்து அதோட ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணுவேன். இவ்வளோதான், அவ்வளோதாங்க நம்மளோட கிவ் அவே ஓட ப்ரொசீஜர், ஓகேங்களா? ஸோ இதை பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக வர்த்தபுளாக இருக்கும். ரிசல்ட் வந்து நம்ம கூடிய விரைவில் வந்து கண்டிப்பாக நான் வந்து சொல்கிறேன். தேங்க்யூ கைஸ்.